முன்னாள் தொழில்துறை அமைச்சர் எம் சி சம்பத் மீது பன்ருட்டி போலீசார் பொய் வழக்கு போட்டுள்ளதாக கூறி அதிமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாரிவள்ளல். பாரிவள்ளல், போலீசார் தரப்பில் பதியப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு என்ன? அதிமுகவினரின் போராட்டம் குறித்தான கூடுதல் விவரங்கள். அதாவது முன்னாள் அமைச்சர் எம் பி சம்பத் மீது பொய் வழக்கு போடப்பட்டதை கண்டித்து கடலூரில் அஇஅதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று இந்நிலையை பார்த்தீங்கன்னா காவல்துறை அவர்களிடையே வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்காததால் அவர்கள் வந்து சாலை முறையில் ஈடுபட்ட போது அவரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி மறுபடியும் அவர்களிடையே பேச்சுவார்த்தை ஈடுபட்டு இருக்காங்க. இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பந்துட்டி காவல் நிலையத்தில் முன்னாள் அமைச்சர் எம் பி சம்பத் மீது பொய் வழக்கு போடப்பட்டதை கண்டித்து அவர் அது ஆதரவாளர்கள் வந்து சட்டமும் கடலூர் சீமாட்டி கார்னர் அருகே வந்து சாலை முறையில் செய்ய முற்பட்டனர். அவர்களிடையே கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர் விஜயகுமார் தலைமையில் இருக்கிற காவலர்கள் தற்சமயம் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க. அவர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் ஏதேதும் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றால் இந்த இடத்திலே வந்து நாங்கள் வந்து தொடர் உண்ணாவிர போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்திருக்காங்க. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.